அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் பார்க்க போகிறோம். அதில் ஒரு துணைப்பாடம். துணைப்பாடத்தோட தலைப்பு என்னென்னா, தப்பி பிழைத்த மான், ஆபத்தில் இருக்கிற மான் எப்படி தப்பி பிழைக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி ஒரு கதையாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி, இந்த கதையில் என்ன அப்படின்னா, ஒரு மானும் காகமும் என்ன செய்யுது, ரொம்ப நாளாக நண்பனாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன, மானுக்கு வந்து இறை சரியாக கிடைக்கல. இந்த காகம் வந்து என்ன செய்யுது, வா நண்பாவா, நம்ம ரெண்டு பேரும் போய் உனக்கு எங்கே இறை இருக்குதுன்னு தேடி பார்ப்போன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அந்த காகம் வந்து மானை ஒரு நல்ல செழிப்பான உள்ள ஒரு புல்வெளி கூட்டிகிட்டு போகுது. அங்கே அது தேவையான இறையை வந்து சாப்பிட்டுக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன செய்யுது, நீ வந்து எனக்கு இவ்வளோ வந்து அன்பாக என்ன தினமும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறில, இதுக்கெல்லாம் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்னே தெரியலை அப்படின்னா, நீ எல்லாம் எனக்கெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் நடந்து ஓரப்ப உன் முதுகில் மட்டும் என்ன ஏற்றிட்டு போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அந்த காகம் சொல்லுது. சரி வா நண்பா போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்றைக்கி நேரம் பொழுதாகி போச்சு. நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட இருப்பிடத்திற்கு போவோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுது. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே நடந்து போகிறப்ப என்ன செய்யுது, ஒரு நரி, நரி வந்து எனது தோழர்களே, என்னது நீங்கள் வந்து உங்களோட, நீங்கள் ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறீங்கள, உங்களோட என்னையும் சேர்த்துக்கோங்க, இதில் என்ன இருக்குது, வா உன்னையும் நாங்கள் நண்பனாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. சரி இன்றைக்கி பொழுது போயிருச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் எல்லாருமே நம்ம இருப்பிடத்துக்கு போவோம் அப்படின்னோடனே என்ன செய்யுது, நரி வந்து அதோட இருப்பிடத்திற்கு போயிருச்சு. போனதுக்கப்புறம் அந்த காகம் என்ன சொல்லுது, நண்பா இப்படி யாரையும் சீக்கிரமே நம்பிராத, அது நரி வந்து வஞ்சக எண்ணத்தோடு உள்ளது அப்படின்னு சொல்லுது. ஆமாம், நீ இப்படியே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இரு, நான் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சது, ரெண்டே இருப்பிடம் போயிடுது. மறுநாள் நரி வந்து மானை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பார்க்க வந்திருக்கு. என்ன நரியாரே, இவ்வளோ சீக்கிரமே என்னை பார்க்க வந்திருக்கேரு, உங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா அப்படின்னு. அதுக்கு அந்த நரி என்ன சொல்லியிருக்கு, நீ வந்து ரொம்ப எலும்பும் தோளுமாக இருக்க, உனக்கு வந்து நல்ல செழிப்பான ஒரு வயல்வெளிக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், உணவு பற்றாக்குறையால் தானே நீ இப்படி இருக்க அப்படின்னா, காட்டில் உள்ள எல்லா விலங்குகளுமே இதே நிலைமையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்லுது. நரி என்ன சொல்லுது, மற்றவங்கள பற்றியெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்ம முதல்ல நல்லா இருக்கோமா அப்படின்னு பார்ப்போம், வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. அந்த வயல்வெளி என்னது, நல்ல ஒரு நல்ல விளைச்சலோடு இருக்குது. நல்லா அதுவும் எனது இறையை நல்லா சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வா போகலாம் அப்படின்னு இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த வயலுக்கு சொந்தக்கார விவசாயி வந்து வந்துட்டார். வந்தோடனே என்ன செஞ்ச, நீ தான் இத்தனை நாள் என்னோட வயல்வெளியை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தையா, ஐரு உன கவனிச்சிக்கிறேன்னு சொல்லி வரட்டுறப்ப என்ன செய்யுது, இந்த மானானது தப்பி ஓடுறப்ப அந்த வயக்காட்டில் உள்ள அந்த முள்வேலியில் வந்து தாண்ட முடியாமல் என்ன செஞ்சிருது, அது தலையானது மாட்டிக்குது. மாட்டவும் இந்த நரி என்ன செய்யுது, அதை காப்பாற்றாமல் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அப்போ அதை நரிய அந்த இடத்துல அந்த மானை பார்த்த அந்த காகம் வந்து என்ன செய்யுது, இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் பாரு, இப்போ வந்து மாட்டிக்கிட்டியா, இரு நான் சொல்கிற மாதிரி செய்ய, என்ன செய்ய அப்படின்னா, செத்த மாதிரி நடி அந்த விவசாயி வந்து என்ன செய்வார், நீ இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லி உன்னை இந்த வேலியிலேருந்து எடுத்து விடுவார்ல, அப்போ நான் கத்துறப்ப நீ அந்த இடத்த விட்டு என்ன செய்யணும், பறந்து போயிடணும் அப்படின்னு, அதாவது தாவி ஓடிடணும் அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானும் என்ன செய்யுது அப்படின்னா, செத்த மாதிரி நடிக்குது. அந்த விவசாயி பக்கத்தில் வந்து பார்த்துட்டு என்னது, ஐயோ மான் செத்து போச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னது, அதான் வேலியிலேருந்து காப்பா எடுத்து விட்றாரு. எடுத்து விட்டோன்னே அந்த காக்கா என்ன செய்யுது, கான்னு கத்துது. கத்தவும் இந்த மானை, ஐயா சாமி இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு வழின்னு சொல்லி தப்பி ஓடிடுது. உடனே அந்த விவசாயி, இந்த மான் எப்படி நம்மக்கிட்ட தந்திரம் பண்ணி தப்பி ஓடிடுச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் என்னது, நரி வந்து நம்ம செஞ்ச தப்பு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என்ன செய்ய, யாருக்கிட்ட இந்த காகத்துட்டையும் மான்கிட்டையும் கேட்குது. நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை, இந்த நரியை நம்பாதானே, இப்போ பார்த்தியா உனக்கு ஆபத்து, நம்ம யாரையுமே வஞ்சக எண்ணத்தோடு அழிக்கணும்னு நினைக்காம என்னது எல்லாரையுமே நம்ம நேசிக்கணும். இதில் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆபத்தில் நம்மளுக்கு உதவுறவங்க தான் உண்மையான நன், அதாவது என்னது தீய பழக்க உடையவங்களோட நம்ம சேர்ந்தோம்னா என்னது நம்மளுக்கும் தீமைகள் தான் நடக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்கிற, நல்லவங்களோட தான்
பழகணும். அப்படின்னா தான் நம்மளும் எனது நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளுக்கும் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி மாணவர்களே.